சென்னை மற்றும் மண்டபத்தில் நடைபெற்ற சோதனையில் 108 கோடி ரூபாய் மதிப்புடைய 99 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். மண்டபத்திலிருந்து நாட்டுப் படகில் இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 4 பேர் கைது. தமிழ்நாட்டில் நாள்தோறும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் செய்திகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற விடியாதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் விற்பனை கேந்திரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியுடன் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை தொடரும். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடி தலைமையிலே அம்மா ஆட்சி அமையும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் எங்களுடன். தொகுதி பங்கீடு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மூலம் முடிவு செய்யப்படும். கிருஷ்ணசாமியுடனான சந்திப்பிற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. அண்ணன் அவர்கள் சுமூகமாக பேசி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்கள் பொது செயலாளர்களிடம் சென்று தெரிவிப்போம். மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும். அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. மீண்டும் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும். ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வந்து வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. மங்குனி முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம். அதிமுக ஆர்ப்பாட்டங்களுக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் பழைய மோட்டார் சைக்கிள் RS பாரதி மூலம் பேட்டியளிக்க வைத்ததற்கு கண்டனம். பன்னீர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு வரும் 25-26 தேதிகளில் ஆஜராகி வாதங்களை முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவில் அனைவரும் குடும்பமாக பழகி வருவதாகவும் திமுகவில் குடும்பமே கழகம் எனவும் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. மதுரையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விடியா அமைச்சரின் செயலால் மக்கள் அதிருப்தி. 5 பயனாளிகளுக்கு மட்டும் திட்டங்களை வழங்கிவிட்டு சென்றதால் நீண்ட நேரம் காத்து கிடந்த கர்ப்பிணிகள் அவதி. வாணியம்பாடி அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட நிதி ஒதுக்கியுள்ள ஆந்திர அரசுக்கு கண்டனம். விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தல். விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வருவாய்த்துறை சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். இரவு நேரத்திலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். சென்னை மண்ணடி உட்பட பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. பெங்களூரு உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கு NIAவிற்கு மாற்றப்பட்ட நிலையில் சென்னையில் சோதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் சம்சுதீன் என்பவர் வீட்டில் NIA அதிகாரிகள் திடீர் சோதனை. ISIS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சோதனை.
வடசென்னையில் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் பயணிகள் அச்சம். குற்றச்சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சேவை வழங்கும் பொறுப்பிலிருந்து மத்திய அரசு ஒளிந்து கொள்ளக்கூடாது. தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்யக்கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். திருமால்பூரில் சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய ரயிலை மறித்து பயணிகள் போராட்டம். தினந்தோறும் ரயில் தாமதமாக வருவதால் உரிய நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியவில்லை என குற்றச்சாட்டு. வேலூர் அரசு மருத்துவமனையில் ஆண் மருத்துவரை பெண் நோயாளி காலணியால் தாக்கியதால் பரபரப்பு. பெண்கள் வார்டில் அமர்ந்திருந்த ஆண் நண்பரை கேள்வி கேட்டதால் ஆத்திரம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 48,120 ரூபாய்க்கு விற்பனை. நகை விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தெலங்கானாவில் காசிப்பேட் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலில் பயங்கர தீ விபத்து. மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளார்களா என ரயில்வே போலீசார் விசாரணை. என்ன